சந்தோஷத்திலே பெரிய சந்தோஷங்கிறது நமக்கு இப்ப கிடைக்குது. நமக்கு பிடிச்சவங்களோட மெமரி சேர்க்கும் போது டிராவல் பண்ணணும்னு மட்டும் முடிவு பண்ணுங்க. மத்ததெல்லாம் ஜிடில பாத்துப்போம். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். விஜயின் கடைசி ஆயுதம் அப்படின்னே சொல்லலாம். அந்த ஆயுதம் எப்படி பயன்படுத்த போறார் விஜய் அவர்கள்? சரியா பயன்படுத்தணும். அதுக்கு வந்து இன்னைக்கு சினிமாவுடைய ட்ரெண்ட் என்னன்னா நெகட்டிவ் பப்ளிசிட்டி தான். அதை ரஜினியே நம்புகிற காலத்தில் விஜய் மட்டும் நம்பாமல் இருந்தால் சரியாக இருக்காது. ரஜினியே அன்னைக்கு ஒரு காக்கா கழுகு கதை சொல்லுன்னா இவ்வளோ பெரிய எழுச்சி இந்த படத்துக்கு வந்திருக்குமான்னு நமக்கு தெரியல. 10/11 அது ரிலீஸ் ஆகிருக்கும். அந்த கதை வந்து எல்லாரையும் ஊசி போட்டுடுச்சு, வாங்க பார்க்கலாங்கிறது. அந்த மாதிரி ஒரு விஷயத்தை விஜய் செஞ்சாருன்னா அந்த நெகட்டிவ் பப்ளிசிட்டி இப்போ தேவைப்படுது. அதை வந்து அவர் செய்யணும். எல்லாத்தையும் தாண்டி ஒரு அவர் இந்த சூப்பர் ஸ்டாருங்கிற விஷயத்தை பற்றி அந்த மேடையில் பேசணும். பல விஷயங்கள் இருக்குது, செய்வாரான்னு தெரியல. ஓகே சார், இந்த ஆடியோ லான்ச் இஷ்யூ தான் சார் இப்போ பயங்கரமாக போயிட்டுருக்கு. ஏன்னா நியூட்ரலான ரசிகர்கள், விஜயை விரும்பும் ரசிகர்கள் உள்ள அலௌடு இல்லை. இது வந்து விஜய் மக்கள் இயக்கம், அவங்களோட சார்பாக டிக்கெட் வந்து அங்கங்கே ப்ரொவைட் பண்ண போகிறாங்க. முக்கியமாக மாவட்டந்தோறும் இந்த மாதிரி வழக்கமாக அவங்க ஊர்லேருந்து வண்டி கிட்டே வந்துடுவாங்க. 200 பேர் மணி நேரு ஸ்டேடியத்தில் வந்து கலந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி மறுபடியும் அவங்ககிட்ட தானே சார் இருக்குது அந்த டிக்கெட்லேருந்து எல்லாமே. அவங்க தான் டிசைட் பண்ணுறாங்களா? அவங்க தான் டிசைடிங் அத்தாரிட்டியாகவும் அவங்க தான் இருக்க போகிறாங்க. அதில் வந்து நியாயம் நிறைய இருக்குல்ல. இப்போ ஒரு மன்றத்தை சார்ந்தவர் எனக்கு டிக்கெட்டு வேணும்னு நினைக்கிறதுல தவறு இல்லை. ஓகே, நீங்கள் மன்றத்தில் இருப்பவர்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்க முடியும். அவன் வந்து நம்மகிட்ட வந்துட்டான், இன்னொரு இடத்துக்கு அவன் போக போகிறதில்ல, இன்னொரு மன்றத்துக்கு போய் அவன் சேர போகிறதில்ல. அப்போது முதல் ப்ரிஃபரன்ஸ் அவருக்கு தான். இன்னொன்று, இந்த அந்த கெப்பாசிட்டி எவ்வளோன்னு பார்க்கணும். இப்போ எல்லோரும் உள்ளே கூப்பிட்ற அளவுக்கு அது ஒன்றும் பெரிய மைதானம் கிடையாது. அப்போ 8000 பேர் அதிகபட்சம். அதுக்குள்ளே நீங்கள் ஆட்களை சுருக்கணும்னா ஒவ்வொரு மன்ற மாவட்ட நிர்வாகிகள் இந்த மாதிரி கொஞ்சம் செலக்ட் பண்ணி ஒரு 200 பேர்னு இவங்க டிக்கெட்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க சார். அவ்வளோதான் கெப்பாசிட்டி. அதை தாண்டி நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா ரஹ்மான் மியூசிக் கான்சர்ட் கதை தான். அந்த மாதிரி தான். ஆமாம், அது மாதிரி நடப்பதற்கான நீங்கள் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, என்ன இருந்தாலும் இங்கே இருக்கிற பாதுகாப்பு முறை சரி இருந்தாலும் விஜய் அவர்களுக்கு இந்த மாதிரி போகலனாலும் அந்த டிக்கெட் சேல் அப்படின்றது ஒரு நியூட்ரலாக நடந்துச்சு அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக சேல் ஆக தானே சார் செய்யும். ஏன்னா அவங்க நம்ம நிறைய இடங்களில் பார்த்துருக்கோம், மெர்சிலாக இருக்கட்டும், பிகிலாக இருக்கட்டும், அந்த ஆடியோ லஞ்செல்லாம் ரொம்ப யங்ஸ்டர்ஸாக இருக்கட்டும், வயசான அம்மாவாக இருக்கட்டும், எல்லாருமே ரோட்டில் நின்று நம்ம பார்த்தது உண்டு. மீண்டும் இந்த மாதிரி புஷியான கையில் போகிறப்போ இந்த மாதிரி நிர்வாகிகள்கிட்ட மட்டும் நீங்கள் கொடுங்க அப்படின்றப்போ அங்கே ஒரு ஒரு எப்படி சொல்கிறேன்னா ஒரு செல்ஃபிஸ் தனமான ஒரு விஷயங்கள் இல்லை. அப்படி கிடையாது, இவரும் விஜய் ரசிகர் தான், இவரும் விஜய் ரசிகர். ஓகே, இவர் மன்றத்தில் இருக்காரு, இவர் மன்றத்தில் இல்லை. இல்லை, மன்றத்தில் இருப்பவரை நீங்கள் கோஆர்டினேட் பண்ண முடியும். இப்போ நீ இதை செய்யக்கூடாது, இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியும். அவங்கள ப்ராப்பராக கொண்டு வந்து ப்ராப்பராக கூட்டு போக முடியும். ஓகே, பட் சாதாரணமாக தானாக கூட்டுற கூட்டத்தை நீங்கள் கண்ட்ரோலே பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி சிக்கல்லாம் இருக்குது. பட் அவங்க தரப்புலேருந்து பார்த்தா அவங்களுக்கு ஒரு நியாயம் இருக்கும். நியாயமாக தான் பண்ணுறாங்க. லியோ ஆடியோ லான்ச்சில் அவர் சூப்பர் ஸ்டார் பட்டத்தை பற்றி பேசுகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அரசியல் பேச எவ்வளோ வாய்ப்புகள் சார்? அரசியல் பேசுவதற்கு வாய்ப்பே இல்லை. இல்லை, ஏன்னா இன்றைக்கி இருக்கிற திமுக ஆட்சி எதிர்த்து அவர் பேசுவதற்கு வாய்ப்பு இல்லை. ஓகே, ஏன்னா பேசுவதற்கான சூழ்நிலைகள் இப்போ நிறையாவே இருந்துச்சு. ம், இப்போ மெரினாவில் வந்து மீனவர்களை அந்த பகுதியில் வந்து அகற்றும் பொழுது அவர் அங்கே தானே, அங்கேருந்து ஒரு 500 தூரத்தில் தானே இருந்தார், அவருடைய ஆஃபீஸ் அங்கே தானே இருக்குது. குறைந்தபட்சம் அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்குரிய இடம் அது, அவங்கள அங்கேருந்து போக சொன்னால் அவங்க எங்கே போவாங்க அப்படின்னு ஏதாவது ஒரு அறிக்கை விடலாம். அப்போது இந்த அரசுக்கு எதிராக நம்ம எதுவும் பேசக்கூடாதுங்கிறதுல தெளிவாக இருக்கார். அப்போது திமுக அரசுக்கு எதிராக அங்கே எதுவுமே பேச மாட்டார். ஒருவேளை நான் அரசியல் கட்சி எதிர்காலத்தில் ஆரம்பிப்பேன், அது எந்த வருஷம் ஆரம்பிப்பேன், எந்த சூழ்நிலையில் ஆரம்பிப்பேன் அப்படின்னு வேணால் ஏதாவது ஹிண்ட்டு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை நம்ம அரசியலாலாம் எடுத்துக்க முடியாது. அரசியல்னால் நீங்கள் இன்றைக்கி நாட்டில் நடக்கிற சனாதனத்துலேருந்து ஆரம்பித்து நீங்கள் பேச வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. ஓகே, அது அது பேசிட்டாருன்னா அது அரசியல், பேசுவதற்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா படத்தை ரிலீஸை பக்கத்தில் வச்சுக்கிட்டு ஒரு வெடிகுண்டு அவரே போட்டார், கூட்டம் தெரிச்சு ஓடி போயிடும், அது சிக்கலாயிருவான். ஓகே, லியோ ஒரு பக்கம் இருக்க தளபதி 68 விசஸ் விடாமுயற்சி அப்படின்னு கூட நான் கேட்டேன் சார். ஏன் அப்படின்னா எப்படி விஜயோட இயக்குநர்கள் எல்லாரையும் ரஜினி டார்கெட் பண்ணாரோ அந்த மாதிரி தான் அஜித் அவர்கள் வந்து விஜயோட கூட நடிக்கும் நடிகர்களை வந்து டார்கெட் பண்ணுறாரு அப்படின்ற ஒரு ரூமர் வந்து நேற்றுலேருந்து போய்கிட்டு இருக்கு. முக்கியமாக அஜித் அவர்கள் சஞ்சய் தத்தோட எடுத்த ஃபோட்டோ வைரலானதுக்கப்புறம் என்னடா லியோவில் சஞ்சய் தத், இங்கேயும் சஞ்சய் தத், த்ரிஷா த்ரிஷா. ஸோ இந்த மாதிரியான எல்லாரையுமே வந்து அஜித் வந்து அதை ஃபாலோ பண்ணுறாரா அப்படின்ற ஒரு ரூமர். அதை நீங்கள் எப்படி சார் நீங்கள் பார்க்குறீங்க?
இல்லை அப்படிலாம் நம்ம நம்ம வெளியில் இருக்கிற நம்ம தான் கண்ணு காது மூக்கெல்லாம் வச்சு பார்க்குறோம், அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. இப்போ ரஜினி வந்து விஜய் வச்சு படம் பண்ணிட்டாருங்கிறதுக்காகவே ஒருத்தரை கூப்பிட்டு கொடுத்துட்டு வரேன், என்ன அவருக்கு கதை பிடிச்சிருக்கணும், அந்த டைரக்டர் நம்மளை எப்படி ஹேண்டில் பண்ணுறாருங்கிறது ஒன்று இருக்குது, பல விஷயங்கள் இருக்குது. அதனால் இவங்க அந்த அது ஏதோ எதாச்சியாக நடந்த ஒரு விஷயத்தை திட்டமிட்டு நடந்ததாக நம்ம நினச்சிக்கிறோம், அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. ஓகே, ஆமாம், நான் சொன்ன மாதிரி இந்த ரெண்டு படங்களும் மோதக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கா சார்? ஆஃப் ஸ்க்ரீன்லையும் அதான் கேட்டேன், ஆன் ஸ்க்ரீன்லையும் கண்டிப்பாக இருக்குது. விஜய் 68 விடாமுயற்சி மீண்டும் மோதுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பல பேர் இப்போ இந்த இப்போ ரசிகர்கள் சண்டையே ரஜினிக்கும் விஜய்க்குமான சண்டையாக மாறி இன்னைக்கு நிற்கிது. அப்போ அஜித்துன்னு ஒருத்தர் நடுவில் இல்லவே இல்லையா, அவங்க ரெண்டு பேருக்குமான சண்டை முடிஞ்சு போச்சா அப்படிலாம் கேட்டாங்கல்ல, அதெல்லாம் முடியவே இல்லை. அந்த படம் ரெண்டும் ஒன்றா வரும்பொழுது என்ன பாருங்கள், இதோட பெரிய கலவரமாக இருக்கும். இதோட அதில் யார் சார் அதிகமாக முனைப்பு காட்டுவாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? ஏன்னா இந்த மாதிரியான ஒரு போட்டி துணிவு வாரிசுன்னு வரப்போ அஜித் அவர்கள் தான் முடிவெடுக்கிறாங்க, நீ விடு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றது. இந்த மாதிரியான போட்டி வரப்போ விஜய் மறுபடியும் அதுக்கு ஆயத்தம் ஆவாரா? நீங்கள் விஜய் ஆகிறாரா இல்லையா, நிச்சயமாக அஜித் ஆகாது. அவர் வந்து அந்த ஒரு சந்தர்ப்பத்துக்காக தான் காத்துட்ருக்காரு. ஏன்னா இதற்கு முன்னாடி அஜித் படங்கள் வரும்பொழுது இல்லாத ஒரு எழுச்சி துணிவுக்கு ஏன் வந்துச்சுன்னா, இவங்க ரெண்டு பேரும் நேரடியாக மோதினது தான் காரணம். துணிவும் வந்து ஒரு பெரிய ஹிட் ஆனதுக்கு அது ஒரு பெரிய காரணமாக இருந்துச்சு. அந்த படம் தனியாக வந்திருந்ததுன்னு வைங்களேன், ஒரு பெரிய கலெக்ஷனாக அல்லுது அல்லாமல் போகுது, அதெல்லாம் வேறு. இந்த பரபரப்பை க்ரியேட் பண்ணியிருக்குமோன்னா பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லை. ஓகே, பட் இந்த சேர்ந்து வரும்போது அது இருக்குங்கிறத அவர் பார்த்துட்டார் ஒரு தடவை. அதனால் நிச்சயமாக இந்த முறை விடமாட்டார். சொல்லி வச்ச மாதிரியே ரெண்டும் முன்ன பின்னதாக ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, ஆனால் அதில் எல்லோரும் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, அதில் கூட இங்கே விஜய் தானே வின் பண்ணார் அந்த போட்டியில் அப்படின்னு எடுத்துக்கிறாங்களே சார், அந்த ஒரு பாயிண்ட் எப்படி சார் எடுத்துக்கிறீங்க நீங்கள்? இல்லை அப்படி எப்படி சொல்ல முடியும் நீங்கள்? இப்போ இந்த படம் வந்து விஜய் 68 அக்டோபரில் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி ஒரு தகவல் சொல்கிறாங்க. ஓகே, விடாமுயற்சியும் அக்டோபரில் தான் ஸ்டார்ட் ஆகுது. கன்ஃபார்ம் கன்ஃபார்மாக அக்டோபர் 2nd அஜர்பைஜான்ங்கிற மாதிரி சொல்கிறாங்க, அங்கே தான் ஷூட்டிங் ஆரம்பிக்கிறாங்கன்னு. ஸோ இப்படி போகுது. ஸோ இதில் வந்து ரெண்டுமே ஈவனான வேகத்துக்குரிய இயக்குநர்கள் தான், வெங்கட் பிரபுவும் சரி வகிமன் திருமணும் சரி. ஸோ அதனால் ரெண்டு பேரும் அப்படியே ஈக்குவலாக ஒர்க் பண்ணி ஒரு டேட்டில் கொண்டு வந்து நிறுத்துவாங்க, நிச்சயமாக அந்த போட்டியை க்ரியேட் பண்ணுவாங்க. சிறப்பு சார், அந்த விடாமுயற்சின்னு பேசுகிறப்போ இன்னும் துபாயில் தான் இருக்கார், அந்த ஷூட்டிங்கில் நீங்கள் ஆல்ரெடி சொன்னீங்க ஃபுல்லாக வெளிநாட்டில் தான் இருக்க போகுது அப்படின்ட்டு, இன்னும் யார் யார் சார் ஃபிக்ஸ் ஆகியிருக்காங்க? முக்கியமாக அனிருத் இந்த படத்தில் இருக்காரா? ஏன்னா விக்னேஷ்வன் அவர்கள் வெளியே போகிறப்போ அனிருத் பேர் மட்டும்தான் அங்கே இருந்துகிட்டு இருந்தது. யார் இசையமைக்க போகிறாங்க? அனிருத் கன்ஃபார்ம். அனிருத் கன்ஃபார்ம். அனிருத் வந்து எப்போவோ கமிட் ஆனது, அனிருத் அதில் இருக்கார். ஓகே, மற்ற இதில் ஹிமா குரேஷி தான் இப்போ புதுசாக உள்ளே வந்திருக்காங்க, அது இல்லாமல் த்ரிஷா ஆல்ரெடி கமிட்டடு. இதுதான், மற்ற இன்னுமே போக போக தான் தெரியும். சூர்யா அவர்கள் வாடிவாசலுக்கு முன்னாடியே வந்து சுதா குங்குராவோட ஒரு படம் பண்ண போகிறாங்க அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சிங்களா சார்? ஏன்னா நேற்றுலேருந்து இந்த ப்ராஜெக்டை முடிச்சுட்டு தான் அவர் வாடிவாசலே போக போகிறாரு அப்படின்ற ஒரு விஷயமும் பரவிட்டுருக்கு. இவங்க ஆரம்பத்திலே பேசுனது என்னென்னா, வாடிவாசல் படத்துக்கான தோற்றமும் சுதா குங்குரா படத்துக்கான தோற்றமும் கிட்டத்தட்ட ஒன்று. ஓகே, அதனால் வந்து இதில் ஒரு 15 நாள் இதில் ஒரு 15 நாள் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருந்தார் அவர். வெற்றிமாறனே வந்து விடுதலை 2 இன்னும் முடிக்கவே இல்லை, எப்போ முடிப்பாருன்னு தெரியல. இப்போ நடுவில் ஷூட்டிங் போயிட்டு இருந்தாங்க, திரும்ப ஒரு பிரேக்கு, மறுபடியும் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மாதிரி இருக்குது அவருடைய வேகம். இப்போ அவர் எப்போ முடிச்சுட்டு வந்து எப்போ வாடிவாசலில் ஸ்டார்ட் பண்ணுறது? ஸோ அதனால் சுதா கோங்கரா படத்தை முடிச்சுட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை வெற்றிமாறன் முன்னாடி வந்தால் கூட நடுவில் வந்து பண்ணலாம், ஏன்னா அந்த தோற்றம் ஒன்று தானே. ஒன்று தான், ஆமாம். ஓகே, என்ன மாதிரி சார் அவரோட பயணம் இருக்குது? ஏன்னா கங்குவாவே இன்னும் இப்போ தான் அப்போதான்ற மாதிரி இருந்துக்கிட்டு இருக்கு, ஆனால் அடுத்த வருஷம் ரிலீஸ் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அவர் இந்த படத்தில் காலடி எடுத்து வச்சது தான் அவருக்கு இவ்வளோ பெரிய இழுபறியாக அமைஞ்சிருக்கா? அப்படி சொல்ல முடியாது, ஏன்னா இது வந்து ஒரு பெரிய ஹிஸ்டாரிக்கல் ஃப்ளாஷ்பேக்கோடு வர்ற ஒரு படமாக இருக்குது. அப்போது சூர்யாவுடைய முயற்சியே மற்ற படங்களை விட சூர்யாவுடைய எஃபர்ட்ஸு இந்த படத்தில் கொஞ்சம் அதிகமாக போட வேண்டியது இருக்குது. அதெல்லாம் சேர்த்து தான் இந்த படத்துடைய ஷூட்டிங் டேஸு ஜாஸ்தியானது. இன்னொன்று, இந்த படத்தை ரொம்ப நம்புகிறார் சூர்யா. ஓகே, அவருடைய இந்த ரசிகர் மன்ற நிர்வாகிகள்கிட்ட பேசும்போது கூட அவர் சொல்லியிருக்கிறார், நீங்கள் சிறுத்தை சிவாவை சாதாரணமாக நினைக்கிறீங்க, இந்த படம் வந்த பிறகு பாருங்கள் அவர் எங்கே போகிறாருன்னு அப்படிங்கிற அந்தளவுக்கு ஹோப் கொடுத்துருக்குறாரு. அவர் பெருசாக நம்புகிறார் அந்த படத்தை. அட்லி அவர்கள், ஜவானை வந்து நான் ஆஸ்காருக்கு அனுப்பலான் இருக்கேன் அப்படின்னு சொன்ன ஒரு பாயிண்ட்டே எங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. அதுக்கப்புறம் இன்னொன்று போடுறாரு, ஷாருக்கானும் சரி விஜய் அவர்களும் சரி ரெண்டு பேரும் இருக்கிற மாதிரி ஒரு கதைக்களத்தை நீங்கள் ரெடி பண்ணுங்கள், நாங்கள் ரெண்டு பேரும் ரெடியாக இருக்கோம் அப்படின்றது அவங்க ரெண்டு பேருமே விருப்பம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எப்படி சார் எடுத்துக்கலாம்?
அட்லீஸ்ட் சொல்றதுல நீங்க வந்து அப்படியே எல்லாத்தையும் உண்மைன்னு எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. சரி, நீங்க அவருடைய பேட்டிகள்லாம் போய் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் பல விஷயங்களை. இந்த பேட்டி அவங்களும் பார்ப்பாங்களா சார்? பார்த்துட்டு விஜயும் ஷாருக்கானும் இல்லை சார், விஜய் ஷாருக்கானும் அதான் நிச்சயமா பார்ப்பாங்க. அது அவங்களுக்கு தெரியும் அட்லீஸ்ட் பற்றி, அது ஒரு ஃபன்னு அவ்வளோதான். அது வந்து ரொம்ப பெருசாலாம் எடுத்துக்க மாட்டாங்க. இன்னொன்று, இப்போ நீங்கள் ஆஸ்கார் விஷயத்தை பற்றி பேசுனீங்க, RRR படம் ஆஸ்காருக்கு போகும்போது ஜவான் போகக்கூடாதான். கரெக்டாக சார், அது இன்னும் அவ்வளோ பெரிய RRR வந்து வெளிநாட்டு நடிகர்கள் நடிச்சிருந்தாங்க சார், அதனால அவங்க வந்து அந்த ஒரு இதில் உள்ளே போனாங்க அப்படின்னாங்க. பட் ஜவான் அப்படின்ற பட்சத்தில் தான் இப்போ தான் எல்லாத்துக்கும் பெரிய பெரிய கேள்வி ஆகுது. அது எவ்வளோ தூரம் சார் பாசிபிள்? ஷாருக் கான் இதுக்கு ஓகே சொல்லுவாரா? நிச்சயமாக சொல்லுவாங்க. அதை நீங்கள் நாமினேஷனுக்கு அனுப்ப போகிறீங்க, அவ்வளோதானே. கிடைக்குது கிடைக்கலங்கிறது ரெண்டாவது விஷயம். நீங்கள் அனுப்புனாலே நாங்கள் ஆஸ்காருக்கு அனுப்பியிருக்கோம்னு ஒரு ப்ரெஸ் ரிலீஸை கொடுத்துருவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி ஏதாவது இருக்கும். பட்டு ஷாருக் கான் அல்லது சல்மான் கான் சொன்னீங்களா நீங்கள், விஜய் சல்மான் கானா விஜய் விஜய் ஷாருக் கான் நடக்கக்கூடாதுன்னு ஏதாவது இருக்கா என்ன? ஓகே, நிச்சயமாக நடப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குல்ல. இப்போ விஜய் வந்து இப்போ தென்னிந்தியாவில் ரொம்ப முக்கியமான ஒரு நடிகராக மாறிட்டார். வட இந்தியா வரைக்கும் நம்ம போகுமே அப்படின்னு நினச்சாருன்னு வைங்களேன், ஏன் போகக்கூடாது? அதுக்கு வந்து ஷாருக் கான் ஒரு மிகப்பெரிய ஹெல்ப்பாக இருக்கலாம். அல்லது ரெண்டு ஹீரோ சப்ஜெக்டை வந்து அட்லீ பிரமாதமாக ஒரு கதையை கூட வச்சுருக்கலாம் சார். நடக்கலாம், நம்ம அது நடக்காதுன்னு எப்படி சொல்ல முடியும்? ஓகே சார், ரெண்டு கேள்விக்கும் அருமையான ஒரு பதிலாக எதிர்பார்த்துட்டேன். சிம்பு அனிருத் இணையவே மாட்டாங்களா சார்? ஒரு பாட்டோட இணைஞ்சாங்க, அந்த பாட்டோட பிரிஞ்சவங்க தான் வழி இதை ஒட்ட வைக்கவே முடியாத அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. சமீபத்தில் நம்ம வலைப்பேச்சில் கூட நிறைய விஷயங்கள் பேசியிருந்தீங்க, அதை மக்களும் சரி சமூக வலைத்திலும் சரி அனிருத்தும் சிம்புவும் இணையவே மாட்டாங்க அப்படின்ற ஒரு குவெஸ்டின் மார்க் பெருசாக வந்து. இல்லை இல்லை, இது வந்து ஏதோ வந்து திட்டமிட்டு ஒரு இல்லை இல்லை, சிம்பு படத்துக்கு நம்ம இசையமைக்கவே கூடாது அப்படின்லாம் அனிருத் முடிவெடுக்கல. ஓகே, அவ்வளோ பிஸியாக இருக்கார் அவர். இப்போ வந்து இவங்க திடீர்னு வந்து கேட்கும்பொழுது என்னால் உடனே முடியாது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இப்போல்லாம் வந்து அவர் படம் யாராவது வந்து கமிட் பண்ணும் பொழுதே 6 கழித்து தான் நான் பாட்டு கொடுப்பேன், பரவாயில்லனா வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அந்தளவுக்கு வந்து அவர் பிஸி ஆகிட்டார். முன்னே வந்து தமிழ் படங்கள் மட்டும் மியூசிக் பண்ணிகிட்டு இருந்தார், இப்போ ஹிந்தி படங்கள் தெலுங்கு படங்கள் அப்படின்னு அவர் போயிட்டார். ஸோ அப்போ அவருக்கான வேலை பலூன் ஒன்று இருக்கும்ல. ஸோ அதனால் வந்து அவர் அப்படி தான் சொல்லியிருக்காரு தவிர, சிம்பு படங்கிறதுனால நான் பண்ண மாட்டேன் அப்படின்லாம் அவர் சொல்லவே இல்லை. இன்னொன்று, அந்த மிகப்பெரிய பிரச்சனைக்கு பிறகு அவங்க ரெண்டு பேரும் பேசிக்காமலாம் இல்லை, ரெண்டு பேரும் நண்பர்களாக. ஸோ அதனால் அதில் ஒன்றும் நெருடல் கிடையாது. ரெட் கார்டு இஷ்யூ சினிமாவில், தமிழ் சினிமாவில் அதுவும் இருந்துக்கிட்டே இருக்குது. ரொம்ப நாளாகவே நம்ம பார்த்துட்ருக்கோம். வடிவேல் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சுனாங்க, சிலம்பரசன் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சுனாங்க. ஆனால் இப்போது அஃபீஷியலாக ஒரு 4 நடிகர்களுக்கு வந்து ரெட் கார்டு கொடுத்துருக்குன்றாங்க. இந்த ரெட் கார்டு அப்படின்றது எப்படி சார் முதல்ல பயன்படுத்தணும், முதல்ல பயன்படுத்துகிறாங்களா? அஃபீஷியலாக யாருக்குமே ரெட் கார்டு கொடுக்க முடியாது. முடியவே முடியும். ஆமாம், ஒரு காலத்தில் வந்து அது நடந்திருக்கலாம். இவரை வச்சு யாரும் படம் பண்ணாதீங்கன்னு ஓப்பனாக வந்து அறிக்கையாகவே அவங்க கொடுத்துருக்கலாம், ஒரு தீர்மானமாக போட்டு எல்லாருமே கையெழுத்தெல்லாம் போட்டிருக்கலாம். பட் எப்போ விஸ்வரூபம் படத்தில் வந்து விஸ்வரூபம் சமயத்தில் ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு. என்னென்னா, அந்த படத்தை வந்து டிடிஎச்சில் நான் வெளியிட போகிறேன்னு கமல் சொல்லும் பொழுது திரையரங்க உரிமையாளர்கள்லாம் சேர்ந்து கமல் மீது நாங்கள் ரெட்டு போடுறோம், கமல் நடித்த படங்கள் எதிர்காலத்தில் வர்ற படங்களையும் சரி இதற்கு முன்பு அவர் நடித்த படங்களையும் சரி நாங்கள் தியேட்டரில் போட மாட்டோம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து அதை அறிக்கையாகவே கொடுத்தாங்க. ஓகே, அதை வந்து கமலுடைய அண்ணன் நேரடியாக டெல்லிக்கு போய் அந்த காம்படிட்டிவ் கமிஷனில் ஒரு மனுவை போட்டார். அது வரைக்கும் இப்படி ஒரு காம்படிட்டிவ் கமிஷன் ஒன்று இருக்குங்கிறதே யாருக்குமே தெரியாது. இவர் அங்கே போய் அதை அப்ளை பண்ணிட்டு வந்த பிறகு அவங்க விசாரித்து இந்த சம்மந்தப்பட்ட சங்கங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தொகையை வந்து அபராதமாக விசாங்க. அது வந்து கோடிக்கணக்கில் ரசீது அப்படி போட்டாங்க. இதில் பயங்கர அதிர்ச்சியாகி இவங்க இப்படி ஒரு இது நடக்கும்னு இவங்க எதிர்பார்க்கவே இல்லை. அப்போ மீண்டும் போய் கமல்கிட்ட போய், சார் இதுமாரி தெரியாமல் நடந்து போச்சு, நீங்கள் அந்த கேஸை வாபஸ் வாங்கிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லாமல் போயிடும் அப்படிங்கிற மாதிரி இவங்க கேட்கும் பொழுது, சரி வாபஸ் வாங்கிடலான்னு போனால் அதுக்கே இடம் கிடையாதாங்க. ஓகே, எப்போ நீங்கள் புகார் கொடுத்தீங்களோ கொடுத்தது தான், அதுக்கப்புறம் நீங்கள் வாபஸ்லாம் வாங்க முடியாது, நேரடியாக அதுக்கப்புறம் தீர்ப்பு தான். ஸோ அது மாதிரி ஏதோ ஒன்று இருக்குது போல இருக்குது அதில். அதுக்கப்புறம் இவங்களால் வாபஸ் வாங்க முடியல. இன்னமும் அந்த கேஸ் இருக்குது, இன்னும் முடியல. அது அது ஒரு பெரிய சிக்கலாக தலைக்கு மேலே தொங்குற கத்தியாக தான் இன்னமும் அவங்களுக்கு இருக்குது. அதுலேருந்து சங்கங்கள் எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த ரெட் கார்டுங்கிற விஷயத்தை எழுத்துப்பூர்வமாகவோ அப்படி கொடுக்கக்கூடாது. இப்போ சொன்னால், இப்போ ஃபோனில் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணால் கூட அது வந்து ஒரு ஆவணமாக மாறிடும். ஃபோனில் பேசி ஒரு பெப்சிக்கு இந்த மாதிரி இன்னும் நறுக்கு நாங்கள் ரெட்டு போட்டிருக்கோம், நீங்கள் வந்து ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னு வைங்களேன், அதுவே வந்து ஒரு ஆவணமாக மாறும் ஃபோனில் சொல்கிற அந்த வாய்ஸ் நோட்டை. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இவரை நீங்கள் ஒப்பந்தம் செய்வதற்கு முன்னால்
சங்கத்தை அணுகவும்னு ஒரு வார்த்தை போட்டுருவாங்க. ஓகே, அதில் நீங்கள் ஒன்றுமே தெரியாது, நீங்கள் அதுவே ரெட் கார்டு போட்டதுக்கு சமம் அந்த வார்த்தை. அதே மாதிரி பெப்சிக்கு இவங்கவுங்க படமெல்லாம் நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி தயாரிப்பாளர் சங்கத்தை அணுகுங்கள் அப்படின்னு ஒன்று கொடுத்துருவாங்க ஒரு லெட்டர், அவ்வளோதான் இதோட சைன். இதுக்கப்புறம் வந்து இப்போ சிம்பு படம், நாளைக்கு தேசிங் பிரியசாமி படம், கமல் தயாரிக்கிற படம் வந்து ஷூட்டிங் ஆரம்பிக்கிறாங்கன்னா இப்போ பெப்சி வந்து தயாரிப்பாளர் சங்கத்தை அணுகும்பொழுது நீங்கள் யூனிட்டை அனுப்பாதீங்கன்னுவாங்க. இது எல்லாமே ஓரலாக நடக்கிறது தான். இப்போ யூனிட் போகலைன்னா நீங்கள் எப்படி ஒர்க் பண்ண முடியும்? ஸோ இந்த பிரச்சனையை இவர்களுக்கு ரெட் கார்டுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு சாத்தியம்ங்கிறது ஒன்று இருக்குது. இப்போ இதில் வந்து சங்கத்தை சார்ந்தவர்கள் உறுதியாக இருப்பாங்களா, அல்லது இதை எப்படியாவது உடைப்பதற்கு உள்ளார இருக்கிறவங்களே முயற்சி பண்ணுவாங்களா அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. ஏன்னா ஒரு காலத்தில் சங்கம் வந்து உடையாமல் இருந்தது, ஸ்ட்ராங்காக இருந்துச்சு, ஒரு தலைவர் முடிவு எடுத்தார்னா அந்த முடிவிலிருந்து யாருமே பின்வாங்காமல் அதை செயல்படுத்தினதெல்லாம் உண்டு. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு முறை நடிகர் ஜெய் அப்போ நல்ல பீக்கில் இருந்தார். அவர் அப்போ வந்து ஒரு நாலு படம் நடிச்சிட்ருக்கார். அவர் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு பேட்டி ஒன்று கொடுத்தாரு, இந்த மாதிரி என் படத்தில் வந்து ஒரு படத்து மேலே தான் எனக்கு நம்பிக்கை இருக்குது ஓடும்னு, பாக்கி மூணு படமும் எனக்கு நம்பிக்கை இல்லாமல் தான் நான் நடிச்சிருக்கேன், அது படமாகவே இல்லைங்கிற மாதிரி ஏதோ ஒரு இன்டர்வியூ கொடுத்துட்டார். இப்போ அந்த மூன்று பட தயாரிப்பாளர்களும் சங்கத்தில் இந்த மாதிரி எங்கள் படத்தை சொன்னால் நான் எப்படி வந்து ஒரு படத்தில் நடித்த ஹீரோவே சொன்னால் அந்த படத்தை எந்த டிஸ்ட்ரிபியூட்டர் வாங்குவார், நாங்கள் எங்கே போவோம்னு சொன்னோடனே இமீடியட்டாக ஜெய்யை கூப்பிட்டு நீ பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கணும் இல்லைனா உனக்கு ரெட்டு போட்டுருவன்ட்டாங்க. உடனே வந்து மன்னிப்பு கேட்டார் சங்கத்தில் வந்து எல்லார் முன்னிலேயும், இந்த மாதிரி நான் பேட்டி கொடுத்தது தவறு, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்ட்டு கொடுத்தாரு. அதே மாதிரி மாதவன் வந்து அவரை வைத்து படம் எடுத்த ஒரு தயாரிப்பாளரை பற்றி ரொம்ப அநாகரிகமான முறையில் ஒரு பேட்டியை கொடுத்துட்டார். அதை வந்து அந்த தயாரிப்பாளர் வந்து சங்கத்தில் முறையிட்டு, சரி இதுமாதிரி ஓப்பனாக பேட்டியை கொடுக்குறாரு, என்னை பற்றி தப்பு தப்பாக கொடுக்குறாரு அப்படின்னு மறுபடியும் மாதவனை வர சொல்லி அங்கே எல்லோரும் முன்னாடி மன்னிப்பு கேட்க வச்சாங்க. ஸோ அன்னைக்கு வந்து இந்த ரெட் கார்டுங்கிறது ஸ்ட்ராங்காக இருந்துச்சு, நீ வரலன்னா உனக்கு ரெட்டு, நீங்கள் நடிக்க முடியாது. அப்போ வந்து இன்னொன்று என்னென்னா ஃபிலிம் சேம்பரோட அவங்களுக்கு டைப் இருந்துச்சு. இந்த ஃபிலிம் சேம்பருங்கிறது தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், இந்த நான்கு மாநில இதையும் உள்ளார வச்சிருக்கு. இப்போ நீங்கள் அதன் மூலமாக போனீங்கன்னா நீங்கள் எந்த லாங்குவேஜிலுமே நடிக்க முடியாது. தமிழில் என்ன பரவாயில்ல போட்டோம், நான் தெலுங்கில் நடிச்சுக்கிறேன், மலையாளத்தில் நடிச்சுக்கிறேன் அப்படின்னா சொல்ல முடியாது. எல்லா லாங்குவேஜிலும் நடிக்க முடியாத அளவுக்கு பண்ண முடியும் உங்களால். ஸோ அப்படி இல்லாமல் அன்னைக்கு நிலைமை இருந்துச்சு. இன்றைக்கி வந்து பயப்படுறாங்களான்னா இல்லை. ஏன்னா ஒருத்தருக்கு ஒரு ரெட்டு இப்போ சிம்புக்கு போட்டிருக்காங்கன்னு வைங்களேன், இது கமலஹாசன் தயாரிக்கிற படம். இப்போ நேரடியாக கமல் வந்து நாளைக்கு உதயநிதிட்ட சொல்லி, உங்கள் நண்பர் தானேங்க முரளி ராமசாமி, தயாரிப்பாளர் சங்க தலைவராக இருக்கார், நம்ம படத்துக்கே வந்து பண்ணுறாருன்னா இப்போ உதயநிதி ஃபோன் பண்ணி அங்கே அதை கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கன்னா என்ன பண்ண முடியும் நீங்கள்? ஓகே, அப்போ ஆட்டோமேட்டிக்காக அமைதியாக இருந்துருவாங்க, ஷூட்டிங் நடக்கும். இது மாதிரி பல முறை நடந்திருக்கு ஏற்கனவே. ஒரு தயாரிப்பாளர் சங்கம் எடுக்கிற முடிவை அரசியல்வாதிகள் வந்து களைச்சி விட்ருக்காங்க. ஓகே, அதிகாரத்தில் இருப்பவர்கள் சொல்லும்பொழுது நாம் என்ன செய்ய முடியும் அப்படின்னு பயந்து பின்வாங்கினதெல்லாம் இங்கே உண்டு. அப்போ இந்த ரெட் கார்டுங்கிறது ஸ்ட்ராங்காக இருக்குமாங்கிறது இன்றளவும் ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஆனால் குறைந்தபட்சம் இந்த கடிவாளம் கூட இல்லைன்னா இவங்களை யாரையுமே கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. இப்போ விஷால் வந்து ஒரு பெரிய தொகையை வாங்குறார், 21 கோடி 22 கோடி லைக்காட்டாக வாங்குறாரு. அந்த தொகைக்கு கால்சி தரேன்னு சொல்லி தான் வாங்குறாரு, லைக்காட்டாக வாங்கலை. மதுரை அன்புச்செழியன்ட்ட வாங்குறாரு, மதுரை அன்புச்செழியன் என்ன பண்ணுறாரு, தம்பி இந்த பணத்தை கொடுக்கறது உங்களுக்கு வட்டி கட்டுறதெல்லாம் சிரமமாக இருக்கும், அதை அப்படியே கால் ஷீட்டாக நீங்கள் லைக்காவை கொடுத்துருங்க, உங்கள் நீங்கள் தர வேண்டிய படத்தை நான் லைக்காட்டேருந்து வாங்கிக்கிறேன்னுறாரு. இது நல்லா இருக்கேன்னொன்னே லைக்காட்டேருந்து அவர் பணத்தை வாங்கிடுறாரு. லைக்காவுக்கு இவர் டேட்டு தரணும்ல, இவர் டேட்டு தரல. இதுதான் விஷால் மேலே இருக்கிற பிரச்சனை. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு பிரச்சனை இருக்குது. பிரச்சனை இருக்குது. சிம்புவுக்கு வந்து மைக்கேல் ராயப்பனோட ஒரு பிரச்சனை இருக்குது, தீரவே இல்லாது. ட்ரிபிள்ஏ படம் வந்து எத்தனை வருஷம் விஷயங்கள் நினச்சிருந்தா தீர்த்துருக்கலாம், ஆனால் அது என்னவோ தீராமல் தொடர்ந்து வச்சுட்டே இருக்காங்க. அவரும் வந்து பொய் சொல்லலை. மைக்கேல் ராயப்பன் வந்து சிம்புவை ஹேண்டில் பண்ண விதம் தப்பாக இருக்கலாம், படப்பிடிப்பில் ஏதாவது தப்பாக நடந்திருக்கலாம், இது எல்லாமே ஒரு பக்கம் இருக்கட்டும். இருந்தாலும் அந்த படம் ஓடலைங்கிறது உண்மை தானே. அந்த படம் ஓடலை, அந்த படம் வந்து பல நாள் சிம்பு கால் ஷீட்டு கொடுத்து ஷூட்டிங் வராமல் இருந்திருக்கிறார். இப்போ கடைசியாக அவங்க சிம்பு தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கே அவர் சம்பள பாக்கி வச்சுருக்காரு, அதை கொடுக்க சொல்லுங்கள் முதல்லங்கிறாங்க. நீங்கள் ஷூட்டிங் வராததுனால தானே அந்த படத்தையும் அவங்க முழுமையாக முடிக்க முடியாமல் போச்சு. அப்போ சம்பள பாக்கியை கேட்பது எந்த விதத்தில் நியாயம்ங்கிறது இவர் தரப்பு வாதமாக இருக்குது. ஸோ இப்படி இந்த குழப்பம் வந்து நீடிச்சுட்டே இருக்குது, ஒரு தீர்வே கிடைக்க மாட்டேங்குது.
அதனால தான் இன்றைக்கி வந்து இதை எப்படியாவது நம்ம முடிக்கணும்னு ஒரு ரெட்டை போடுறாங்க. இன்னொரு பக்கம் ஐசரி கணேஷ் பஞ்சாயத்து. ஸோ இதுமாரி இவங்க ரெட்டு போட்டால் நாலு பேருக்குமே ஒரு அழுத்தமான பஞ்சாயத்து இருக்குது. ஓகே, இப்போ வடிவேல இது ஒரு ரெட்டு போட்டாங்க. ஆமாம், அப்போ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது சங்கம். யாருமே வடிவேல போய் புக் பண்ணவே இல்லை. சங்கம் ரெட்டு போட்டிருக்கு, நாங்கள் வரமாட்டோம்ப்பான்னு சொல்லிட்டு தெளிவாக இருந்துட்டாங்க. அது மாதிரி இன்றைக்கி இந்த நாலு பேரையும் மற்றவர்கள் டீல் பண்ணாங்கன்னா அது ஈஸியாக ஒரு முடிவுக்கு வந்துடும். ஆனாலும் இது நடக்காது.